ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் பள்ளி கல்வித்துறையிலிருந்து வெளிவந்த ஒரு சில முக்கியமான தகவல்லாம் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிரியர்களாக ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. 3 ஆண்டுகள் ஒரே பள்ளியில் பணியாற்ற வேண்டும் என்ற விதியை தளர்த்த வேண்டும் என கோரிக்கையை வச்சுருக்காங்க. 2019-20 ஆண்டுக்கான ஆசிரியர் பொது மாதல் ஆணை வெளியிடப்பட்டதுங்க. இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ள உள்ளவர்கள்லாம் ஒரே பள்ளியில் 1/6/2019 தேதியின்படி 3 ஆண்டுகள் பணிபுரிந்து இருக்க வேண்டும் என கூறப்பட்டிருக்குங்க. அதற்கு ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 2016 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் தான் வந்து கவுன்சிலிங் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் தற்போது நடைபெற உள்ள ஆசிரியர் பொது மாதலில் கலந்து கொள்ள இயலாத சூழல் ஏற்பட்டிருக்கான். அதனால இந்த 3 ஆண்டு விதிமுறையை தளர்த்த வேண்டும் என ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. அடுத்த தகவல் என்னன்னா, தமிழகத்தில் 19,426 ஆசிரியர்கள் உபரியாக உள்ளதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளதுங்க. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகள், ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள், நகராட்சி பள்ளிகள் மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் ஆசிரியர் மாணவர் விகிதாசாரம் அடிப்படையில் உபரியாக உள்ள ஆசிரியர்களின் பட்டியலை வந்து பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளதுங்க. அதன்படி தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் வந்து 2,279 ஆசிரியர்கள் உபரியாக உள்ளனர். மேலும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் வந்து 17,147 ஆசிரியர்கள்லாம் உபரியாக இருக்காங்களாம். சோ ஜூலை 9 தொடங்க உள்ள கலந்தாய்வில் வந்து உபரி ஆசிரியர்களுக்கு அவரவர் பணியாற்றும் மாவட்டத்துக்குள்ளேயே கட்டாயம் பணிமாதல் வழங்கி ஆசிரியர் பற்றாக்குறை நிலவும் பள்ளிகளில் பணியமர்த்தவும் உத்தரவிடப்பட்டிருக்குங்க. அடுத்த தகவல் என்னன்னா, தமிழகத்தில் +1 படிக்கும் மாணவ மாணவிகள் 540,000 பேருக்கு வெளியில மடிக்கணினி வழங்கப்பட்டு வருகிறது என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்காருங்க. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 18 பள்ளிகளை சேர்ந்த +1 படிக்கும் 1,586 மாணவ மாணவியருக்கு விலையில மடிக்கணினி வழங்கும் விழா நேற்று நடைபெற்றதுங்க. அப்போது அமைச்சர் செங்கோட்டையன் என்ன பேசியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் +2 படிக்கும் சுமார் 540,000 மாணவ மாணவிகளுக்கு விலையில மடிக்கணினி வழங்கப்பட்டுள்ளதா. இப்போது +1 படிக்கும் சுமார் 540,000 மாணவ மாணவியருக்கும் விலையில மடிக்கணினி வழங்கப்பட்டு வருகிறதா. மேலும் என தெரிவிச்சிருக்காங்கன்னா, 9ஆம் வகுப்பு முதல் +2 வரை வகுப்பறைகள் முழுவதும் இணையதள வசதியுடன் கணினிமயமாக்க போறாங்களாம். தமிழகத்தில் 7,000 பள்ளிகளில் விர்ச்சுவல் வகுப்பறைகள் தொடங்க போதா சொல்றாங்க. மேலும் அமைச்சர் செங்கோட்டையன் வெளியிட்ட ஒரு சில பேட்டிகள் இந்த பதிவில் பார்க்கலாங்க. எல்லா பள்ளிகளுக்கும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக குடிநீர் இல்லை என்ற நிலையை மாற்றுவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. எங்கெங்கே அதுபோன்ற நிலைகள் இருக்குமேனால் உள்ளாட்சித்துறையும் இணைந்து வருவாய்த்துறையும் இணைந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார் என்பதையும், அதற்கான ஆணையை புரட்சி அங்கே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சில தனியார் பணிகள் இதுபோன்று செங்கல்பட்டிலே இது நடைபெற்றது. அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. கட்டமைப்பு வசதிகள், குடிநீர் இல்லாமல் எந்த பணிகளும் இயங்கினால் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தடையின்மை சான்றிதழை அரசு திரும்பி பெற்றுக்கொள்ளும் என்ற ஆணையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவை எந்த பணிகளும் அவர்கள் தேவையான மாணவரிடத்திலே பெறுகின்ற கட்டணத்தை வைத்துக் கொண்டு சிறப்பான முறையை ஆற்ற முடியும். இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இது குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.